வணக்கம் நண்பா. யமஹாவோட R15 அண்ட் MT15 ரே செட்டார் இந்த மூணு வண்டிக்கும் மான்ஸ்டர் எனர்ஜி மோட்டோ ஜிபி எடிஷன் வந்து யமஹா சைட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வழக்கமாக லான்ச் பண்ணுறது தான் இந்த எடிஷன். இந்த தடவை யமஹா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லிமிட்டெட் பீரியட் மட்டும்தான், நீங்கள் வந்து லிமிட்டெடில் வந்து இதை புக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட டெலிவரியும் வந்து இந்த September 2 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் கரெக்டாக தெரியல. இந்த மான்ஸ்டர் எடிஷன் R15 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 197,200 வந்து எக்ஸ்ஷோர் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் MT15 பார்த்தீங்க அப்படின்னா 172,700 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ரே ZR 125 இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர், இது வந்து 92,330 எக்ஸ்ஷோரம் ப்ரைஸுக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த மூணு வண்டியில் தான் வந்து மோட்டோ ஜிபி எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் யமஹாவோட ஆராக்ஸில் இன்னும் கொண்டு வரல, அது ஏன் சொல்லிட்டு தெரில. வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறதில்ல. R15 அண்ட் MT15 எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயும் ஒரே இன்ஜின் தான், அதாவது 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-valve இன்ஜின் அது லிக்விட்குள்ளே வரப்போகுது. இது அதிகபட்சமாக 18 horsepower 14.2 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இதில் 6-speed கியர் பாக்ஸோட வருது. இதுவே இந்த ரே ZR எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 125cc சிங்கிள் சிலிண்டர் 2-valve இன்ஜின், இது அதிகபட்சமாக 8 horsepower 10.3 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்த வீடியோ பார்க்கலாம். See you later.